ஆன்றோர் சான்றோர் பெருமக்களுக்கு என்னுடைய அன்பான வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன். என்னுடைய பேர் பா பரணி. விவேகானந்தா மகளிர் அறிவியல் கல்லூரியில் தமிழ்துறை பேராசிரியராக பணிபுரிஞ்சிட்டு வரேன். என்னை கவர்ந்த குரல் என்னும் தலைப்பில் நான் பேசுறதுல பெரும் மகிழ்ச்சி அடைகிறேன். ஆன்றோராக இருந்தாலும் சரி, சான்றோராக இருந்தாலும் சரி, குரலை பேசாத நாவும் இல்லை, எழுதாத விரல்களும் இல்லை அப்படின்னு சொல்லலாம். அந்தளவுக்கு முக்காலத்தையும் உணர்ந்து எழுதியவர் யார் அப்படின்னா வள்ளுவர் தான். அதனால தான் இன்னைக்கு உலகமெங்கும் எந்த எதை புகழ்ந்து பேசுகிறாங்க அப்படின்னா குரலை புகழ்ந்து பேசுகிறாங்க அப்படின்னு சொல்லலாம். இருண்ட வரிகளுக்குள்ள எல்லாத்தையும் அடக்கியிருக்காரு யார் அப்படின்னா வள்ளுவர். அதாவது 7 சீரில் 2 வரிகளில் உலகத்தை அடக்கியவர் யார் அப்படின்னா வள்ளுவர். அதனால தான் இன்றைக்கி வள்ளுவர் என்ன செய்வோம் அப்படின்னா போற்றி புகழ்ந்து பேசுகிறோம். இதில் என்னை கவர்ந்த குரல் அப்படின்றது எது அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா அறத்துப்பாலில் அமைந்திருக்கக்கூடிய செய்நன்றி அறிதல் அப்படிங்கிற அதிகாரத்தில் அமைந்திருக்கக்கூடிய 102வது குரல் தான் என்னை கவர்ந்த குரல். இந்த குரலை அடிக்கடி நம்முடைய பழக்க வழக்கங்களை கேட்ட குரலாக தான் இருக்கும். எங்கே பார்த்தாலும் இந்த குரல் நம்ம என்ன செய்வோம் அப்படின்னா பயன்படுத்துவோம். அது என்ன குரல்? காலத்தினால் செய்த உதவி சிறிதெனினும் ஞானத்தின் மான பெரிது. இந்த குரல் அப்படி என்ன இருக்குது அப்படின்னு நீங்கள் நினைக்கலாம். ஒரு பழமொழி சொல்வாங்க இல்லையா, ஒரு பானை சோற்றுக்கு ஒரு சோறு பதம் அப்படிங்கிற மாதிரி. வள்ளுவருடைய சிறப்பை உணர்வதற்கு இந்த குரல் போதும், இந்த குரலிலே இருக்கக்கூடிய ஒரு வார்த்தை போதும் அப்படின்னே சொல்லலாம். அதாவது காலத்தினால் செய்த உதவி, ஒருவர் தக்க காலத்தில் செய்யக்கூடிய உதவி எதை விட பெரிது அப்படின்னா ஞானத்தின் மான பெரிது. அதாவது ஞானம் அப்படிங்கிறது என்ன அப்படின்னா உலகம். ஒருவன் தக்க காலத்தில் செய்யக்கூடிய உதவி சிறிதாக இருந்தாலும் அது எதை விட பெரியது அப்படின்னா இந்த உலகத்தை விட பெரியது அப்படின்னு சொல்லியிருக்கார். அதாவது இந்த உலகத்தை விட பெரியது அப்படின்னு ஒன்று சொல்கிறதுக்கு எதுவுமே கிடையாது. ஏன் அப்படின்னா பொதுவாக பெரியது அப்படின்னு எதை கம்பேர் பண்ணுவோம்? வானை விட பெரியது, மலை விட பெரியது, கடல் விட பெரியது, நிலத்தை விட பெரியது அப்படின்னு சொல்லுவோம். இதெல்லாம் அடக்கியது தான் எது அப்படின்னா உலகம். இந்த உலகத்தை விட பெரியது அப்படின்னு எதுவுமே சொல்ல முடியாது. அப்படிப்பட்ட சூழ்நிலையில் ஏன் வள்ளுவர் ஒருவர் செய்யக்கூடிய உதவியை உலகத்தோடு ஒப்பிட்டு சொல்லியிருக்காரு அப்படின்னா அதுக்கு ஒரு காரணம் உண்டு. அதுதான் வள்ளுவருடைய சிறப்பை நமக்கு உணர்த்து. அதாவது உதவி செய்யக்கூடியவர்களுடைய உதவி சிறியதாக இருந்தாலும் அந்த உதவி செய்யணும் அப்படின்னு நினச்சா அவங்களுடைய மனசு பெரிது. அதை தான் எதோடு கம்பேர் பண்ணியிருக்காரு அப்படின்னா உலகத்தோடு கம்பேர் பண்ணியிருக்காரு. அதாவது இந்த உலகம் ஓரறிவிலிருந்து 6 அறிவு வரைக்கும் பல உயிர்களை காத்து அதை வளர்க்குறது எது அப்படின்னா இந்த உலகம் தான். ஆனால் அதே உலகம் என்ன செய்யுது அப்படின்னா தன்னுடைய மாற்றத்தினால உலக உயிர்களுக்கு எதை கொடுக்குது அப்படின்னா துன்பத்தை கொடுக்குது. என்ன? மழை. அந்த மழை அதிகமாக பெஞ்சா உயிர்களுக்கு துன்பம், காற்று வேகமாக அடித்தா பல உயிர்களை பலி வாங்குது, நிலமானது பூகம்பம் ஏற்பட்டால் உலக உயிர்களுக்கு துன்பம் ஏற்படுது. ஸோ இந்த உலகத்தால் வாழக்கூடிய உயிரினங்கள் அதே உலகத்தால் எதுவும் அடைகின்றது அப்படின்னா துன்பம் அடையுது. அதாவது உலகம் கூட தன்னுடைய தன்மையில் மாறலாம், ஆனால் உதவி செய்யக்கூடியவர்களுடைய உள்ளமானது என்றைக்கும் மாறாது. அதனால தான் வள்ளுவர் இது உலகத்தை விட பெரியது அப்படின்னு என்ன செஞ்சுருக்காரு அப்படின்னு சொல்லியிருக்கார். இதுக்கு நாளடியாரில் கூட ஒரு பாடல் வரும் இல்லையா, நாய்க்கால் சிறுவிரல் நன்கணியராயினும் ஈக்கால் துணையும் உதவாதா நட்பெனாம் செய்தானும் சென்று கொழல் வேண்டும் வாய்க்கால் அணையார் தொடர்பு. அதாவது இந்த நாயினுடைய கால் எப்படி இருக்கும் அப்படின்னா நெருக்கமாக இருக்கும். அதுபோல் சில நண்பர்கள் நம்மளோட நெருக்கமாக இருப்பாங்க. அப்படி நெருக்கமாக இருந்தாலும் ஈக்கால் அளவும் உதவாதா. ஈ எப்படிப்பட்ட உயிரினம் அப்படிங்கிறது நமக்கு நல்லா தெரியும், மிகச்சிறிய உயிரினம். அதனுடைய கால் எப்படி இருக்கும் அப்படின்னா ரொம்ப சின்னதாக இருக்கும். அப்போ நம்மோடு நெருக்கமாக இருக்கக்கூடிய நண்பர்கள் நமக்கு துன்பம் வரும் பொழுது ஈயினுடைய கால் அளவு கூட நமக்கு என்ன செய்ய மாட்டாங்க அப்படின்னா உதவி செய்ய மாட்டாங்க. ஆனால் சில பேர் எப்படி அப்படின்னா செய்தானும் சென்று கொள்ள வேண்டும் வாய்க்கால் அணையாக தொடரும். இந்த வாய்க்கால் நீர் என்ன செய்யும் அப்படின்னா நீண்ட தொலைவிலிருந்து ஓடி வரும். அப்படி ஓடி வரக்கூடிய அந்த வாய்க்கால் நீரானது சென்று வரக்கூடிய எல்லா வழிகள்லேயும் என்ன செய்யும் அப்படின்னா தன்னுடைய நீரை தந்து அந்த உயிரினங்களை என்ன செய்யும் அப்படின்னா வாழ வைக்கும். அதுபோல சில பேர் நமக்கு துன்பம் வந்துச்சு அப்படின்னா ஓடி வந்து நமக்கு உதவி செய்வாங்க. அப்போ உதவி செய்யக்கூடியவர்களுடைய உள்ளத்தை தான் பார்க்கணுமே தவிர அவங்க செஞ்ச உதவியை நம்ம என்றைக்குமே என்ன செய்யக்கூடாது அப்படின்னா பார்க்கக்கூடாது. அதனால தான் அவங்களுடைய உள்ளத்தை எதை விட பெரியது அப்படின்னு வள்ளுவர் கம்பேர் பண்ணியிருக்காரு அப்படின்னா உலகை விட பெரியது அப்படின்னு சொல்லி வள்ளுவர் என்ன செஞ்சுருக்காரு அப்படின்னா கம்பேர் பண்ணியிருக்காரு.
அப்ப எந்த அளவுக்கு ஆழ்ந்த கண்ணோட்டத்தோடு வள்ளுவர் பார்த்துருக்காரு அப்படிங்கிறத இந்த குறள் மூலமா நம்ம வந்து உணர்ந்துடலாம். சரியா, உலகத்தை விட பெரியது அப்படின்னு சொல்லியிருக்காரு. ஏன் உலகத்தை விட பெரியது அப்படிங்கிறத சொல்லியிருக்காரு அப்படிங்கிறத ஆழ்ந்து பார்க்கும்போது இதுதான் உண்மை, இதுதான் உண்மை அப்படிங்கிறது நமக்கு தெரியுது. இதுக்கு உதாரணமாக ஒரு கதை சொல்கிறேன். என்ன அப்படின்னா, ஆற்றங்கரை ஓரத்தில் இரண்டு நண்பர்கள் நடந்து போயிட்டுருக்காங்க. அப்போ ஒரு நண்பன் என்ன செஞ்சிடறான் அப்படின்னா, மணல் சரிக்கு ஆற்றில் விழுந்துடுறான். அப்போ இன்னொரு நண்பன் என்ன செய்கிறான் அப்படின்னா, ஆற்றில் விழுந்த தன்னுடைய நண்பனை காப்பாற்றுறான். ரெண்டு பேரும் வீட்டுக்கு போயிடுறாங்க. இந்த ஆற்றில் விழுந்த பையன் என்ன செய்கிறான் அப்படின்னா, ஈரசட்டையோட தன்னுடைய வீட்டுக்கு போகிறான். அப்பா அவனுடைய தந்தை பார்த்துட்டு கேட்குறாரு, ஏன்ப்பா ஒரு சட்டை ஈரமாக இருக்கு அப்படின்னு கேட்குறாரு. இல்லைப்பா, இதை மாதிரி நான் ஆற்றங்கரை ஓரத்தில் வந்துட்டு இருந்தேன், அப்போ திடீர்னு மணல் சரிக்கு ஆற்றில் விழுந்துட்டேன், என்னுடைய நண்பன் தான் காப்பாற்றினான் அப்படின்னு சொல்கிறான். அப்பா உன்னுடைய உயிரை காப்பாற்றின நண்பனுக்கு நன்றி சொன்னியா அப்படின்னு கேட்குறாரு. இல்லைப்பா, அவனும் நன்றியை எதிர்பார்க்கல, நானும் நன்றி சொல்லலை அப்படின்னு சொல்லி சொல்கிறேன். இல்லை, நான் போய் அவனை பார்த்து ஒரு நன்றியாவது சொல்லிட்டு வரேன் அப்படின்னு சொல்லிட்டு அந்த ஆற்றில் விழுந்த பையனுடைய அப்பா அவங்க வீட்டுக்கு போகிறாரு. போனோன்னே அங்கே போனதான் தெரியுது அந்த குடும்பம் எப்படிப்பட்டது அப்படிங்கிறது தெரியுது. அந்த குடும்பம் எப்படிப்பட்டது அப்படின்னா, ரொம்ப வறுமையில் வாழக்கூடிய குடும்பம். அவங்க அப்பா எப்படி இருக்காங்க அப்படின்னா, கிழிந்த ஆடை அணிஞ்சிருக்காங்க. அந்த வீடு எப்படி இருக்குது அப்படின்னா, ஒரு கூரை வீடு. அந்த கூரை வீடும் எப்படி இருக்குது அப்படின்னா, அங்கங்கே அப்படியே தொங்குது, கிஞ்சி தொங்குது. அப்போ இவர் என்ன நினைக்கிறார் அப்படின்னா, தன்னுடைய மகனுடைய உயிரை காப்பாற்றி இந்த பையனுக்கு ஏதாவது ஒரு உதவி செய்யணும் அப்படின்னு நினச்சிட்டு இவர் என்ன சொல்கிறார் அப்படின்னா, நீங்கள் ரொம்ப வறுமையில் வாழக்கூடிய குடும்பமாக தெரியுது. நான் பொண்ணையோ பொருளையோ கொடுத்தேன் அப்படின்னா, அது என்றைக்கு போனாலும் அழிந்து போகும். அதனால் உங்கள் பையன் செஞ்ச உதவிக்கு கைமாறாக அவன் எவ்வளோ படிக்கணும்னு ஆசைப்படுறானோ அதை நான் படிக்க வைக்கிறேன். ஏன் அப்படின்னா, கல்விங்கிறது ஒரு அழியாத செல்வம் அப்படிங்கிறத சொல்லி அந்த பையனை படிக்க வைக்கிறேன். இப்படியே சில காலம் போகுது. இங்கிலாந்து பிரதமர் வின்சன் சர்ச்சிலுக்கு திடீர்னு என்ன ஏற்படுது அப்படின்னா, நோய் ஏற்படுது. பல மருத்துவர்கள் அவரை வந்து பார்த்துட்டு போகிறாங்க, அந்த நோய் என்ன ஆகலை அப்படின்னா, குணமாகலை. உடனே இங்கே அந்த வின்சன் சர்ச்சில் தன்னுடைய வேலைக்காரனை கூப்பிட்டு சொல்கிறாரு, இந்த உலகத்திலே தலைசிறந்த மருத்துவனை அழைச்சிட்டு வா, என்னுடைய நோய் குணமாகணும் அப்படின்னு சொன்னோடனே அந்த வேலைக்காரன் அழைச்சிட்டு வர்றார். வேலைக்காரன் மருத்துவர் அழைச்சிட்டு வர்றாரு. அந்த மருத்துவர் யாரை பார்க்குறாரு அப்படின்னா, வின்சன் சர்ச்சில் பார்க்குறாரு. வின்சன் சர்ச்சிலும் யாரை பார்க்குறாரு அப்படின்னா, அந்த மருத்துவரை பார்க்குறாரு. ரெண்டு பேரும் பார்த்தோன்னே சிரிச்சுக்கிறாங்க. இது யாருக்கு புரியல அப்படின்னு வேலைக்காரனுக்கு புரியல. அப்போ தான் ஏன் அவங்க ரெண்டு பேரும் சிரித்தாங்க அப்படின்னா, அதுக்கு ஒரு காரணம் உண்டு. அந்த இங்கிலாந்து பிரதமராக இருக்கக்கூடிய வின்சன் சர்ச்சில் யார் அப்படின்னு கேட்டால், அன்னைக்கு ஆற்றில் விழுந்தாலையா அவன் தான் யார் அப்படின்னா, அந்த இங்கிலாந்து பிரதமராக இருக்கக்கூடிய வின்சன் சர்ச்சில். அந்த ஆற்றில் விழுந்து தன்னுடைய நண்பனை காப்பாற்றினான் இல்லையா, அவன் தான் யார் அப்படின்னா, அந்த மருத்துவனாக வந்திருக்கக்கூடிய அலெக்சாண்டர் ஃப்ளெமிங். அலெக்சாண்டர் ஃப்ளெமிங் அப்படிங்கிறவர் யாருன்னு நமக்கு தெரியும். பென்சிலியம் அப்படின்னு சொல்லக்கூடிய மருந்தை கண்டுபிடிச்சவர் தான் யார் அப்படின்னா, அலெக்சாண்டர் ஃப்ளெமிங். ஸோ அவர் தான் அவர். அன்னைக்கு ஆற்றில் விழுந்த நண்பனை காப்பாற்றலை அப்படின்னா, இங்கிலாந்துக்கு ஒரு நல்ல பிரதமராகிய வின்சன் சர்ச்சில் கிடச்சிருக்க மாட்டார். அன்னைக்கு தன்னுடைய மகனை காப்பாற்றினா அப்படிங்கிறதுக்காக அவருக்கு அவரை படிக்க வைக்கல அப்படின்னா, சிறந்த மருத்துவராகிய அலெக்சாண்டர் ஃப்ளெமிங் அப்படிங்கிறவர் கிடச்சிருக்கவும் மாட்டார். பென்சிலியம் அப்படிங்கிற மருந்து நமக்கு கிடச்சிருக்காரு. அப்போ தக்க காலத்தில் ஒருத்தவங்க ஒரு உதவி செய்கிறாங்க அப்படின்னா, அந்த உதவி சின்னதாக இருந்தாலும் அந்த உதவி செய்யணும் அப்படின்னு நினச்ச அந்த மனசு பெருசு. அதனால் அவங்க செய்த உதவியையும் நீ பெருசாக நின, அது எதை விட பெரியது அப்படின்னு, இந்த உலகத்தை விட பெரியது அப்படின்னு யார் சொல்லியிருக்காரு அப்படின்னா, வள்ளுவர் சொல்லியிருக்காரு. வள்ளுவருடைய எல்லா குரலுமே போற்றத்தக்கது தான். இருந்தாலும் என்னை கவர்ந்த குரல் அப்படிங்கும் போது இதுதான் என்னுடைய மனசில் பட்டது. வாய்ப்பு தந்த அனைவருக்கும் என்னுடைய மனமார்ந்த நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன்.